ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாதிரி சிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் முடிவு உதிருது, அப்புறம் ட்ரான்ட்ரஃப் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம். இந்த இதில் வந்து ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா ரிசல்ட் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க பார்க்கலாம். இது வந்து பாசி பயிறு, இந்த பாருங்கள், பாசி பச்சை பயிறு பாசி பயிறு. அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் நான் வீட்டிலே ஹோம்மேடாக செஞ்ச ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் இருந்து கூட வாங்கிக்கோங்க ரோஸ் வாட்டர். இல்லாட்டி வாட்டர், சும்மா சாதா வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அதை செய்யலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நம்ம பாசி பயிறு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் பாசி பயிறு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எனக்கு மட்டும் தான் நான் செய்கிறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் முடிதாக இருக்குது. அதனால் 2 ஸ்பூன் பாசி பயிறு எடுத்துக்கேன். இப்போ அதே ஸ்பூனால் 2 ஸ பூன் வெந்தயம் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து இதை வந்து நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சிடும். ஓகே, இப்போ வந்து ரோஸ் வாட்டர் வந்து இது கொஞ்சம் லைட்டாக முங்குற அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அது முங்காத மாதிரி தான் இருக்கும். லைட்டாக ஸ்பூன் வச்சு நம்ம கிண்டிடலாம். கிண்டினா கொஞ்சம் முங்குன மாதிரியே இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். போதும், இதுவே அதிகம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம, இப்போ நான் வந்து 7 மணிக்கு ஊற்றி வச்சுருக்கேன். அடுத்து நான் நாளைக்கு 7 மணிக்கு நான் எடுத்து பார்ப்பேன். இது நல்லா ஊறி இருக்கும். நீ உங்களுக்கு சீக்கிரம் என்ன கொஞ்சம் வேணும்னா சாயந்தரம் 6 மணிக்கு ஊற்றி வச்சுருக்கோம், எடுத்து இந்த மாதிரி பண்ணிடுங்க. அடுத்த நாள் 6 மணிக்கு எடுத்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கும். அப்படியே முளை கட்டின பிறகு தான் நீங்கள் எடுத்து பார்க்கணும். சரியா? நான் அடுத்த நாள் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பிளேட்டை வச்சு மூடிக்கலாம். இதை வந்து நம்ம நாளைக்கு 7 மணிக்கு எடுத்து காமிக்கிறேன், வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்சிடலாம் நல்லா. இது ஓரமாக இருக்கட்டும், நீங்கள் திறந்து பார்க்காதீங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், லைட்டாக முளைக்கட்டுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. எனக்கு இப்போ தண்ணி பத்தலை, இந்த தெரியுதா, தண்ணி கொஞ்சோண்டு தான் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா முளைக்கட்டிடும். சரியா, நம்ம நாளைக்கு காலையில் நான் காமிக்கிறேன். இப்போ ராத்திரி ஆகிடுச்சு, நல்லா இப்போ ஊறி இருக்குது. பாருங்கள், நல்லா தெரியுது, பிசைக்கு காமிக்கிறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊறி இருக்குது. நாளை காலையில் நான் காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறதுன்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி காலையில் 7 மணி, நல்லா முளைக்கட்டி இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். நான் சாயந்தரம் நேற்று 7 மணிக்கு காமிச்சேன்ல, இப்போ காலையில் 7 மணி, சூப்பராக முளைக்கட்டி இருக்குது. நம்ம இதை தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அரைக்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேங்காய் துருவி எடுத்தாச்சு. இந்த தேங்காவை நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபைனாக அரைக்கணும். இந்தா தெரியுதா, இந்த மாதிரி அரைச்சி ஜல்லாடையில் பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு அடை பிழிஞ்சி எடுத்துக்கலாம். நான் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதை வந்து முதல்ல தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வலுவலுன்னு அரைக்கணும். அதான் தேங்காய் பால் எடுத்துருக்கோம். இது சும்மா கொரகொரன்னு இருக்கும், அதனால் தேங்காய் பால் எடுத்துட்டோம்னா தேங்காய் பால் அப்படியே நைஸாக்கிரும். முடியும் அவ்வளோ நைஸாகும், க்ரோத் அவ்வளோ இருக்கும் தேங்காய் பாலில். வெந்தயத்தை அவ்வளோ இது முடியெல்லாம் லேஸாக அப்படியே நைஸாக்குறது இருக்குது, க்ரோத்திங் ரொம்ப பண்ணும். அதனால் நிறைய நம்ம இப்போ எடுத்து உள்ளே போட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஃபைனாக எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால், இதுக்குள்ளே அந்த தேங்காய் பால் எடுத்தோம்ல, அந்த தேங்காய் பாலை நம்ம எடுத்து ஊற்றிடலாம். இவ்வளோ தான் வரும் தேங்காய் பால், பாருங்க இவ்வளோ தான் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். முதல்ல வந்து தேங்காய் பால் ஊற்றாமல் முதல்ல ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எப்படி ஒரு தொக்கு தொக்காக இருக்குது. தேங்காய் நினச்சி தேங்காய் பால்னால் நான் ஊற்றவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ தொக்கு தொக்காக இருக்குதுன்னு. தேங்காய் பால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி அரைச்சி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த இதை பேஸ்ட்டை வச்சு அரைச்சாச்சு, தேங்காய் பால் ஊற்றி. இப்போ வந்து இதை நம்ம வந்து மண்ணையில் உச்சி மண்ணையில் சூப்பராக தடவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். எப்படி இதே தைச்சி குளிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், முடி நல்லாயிருக்கும். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை அமுக்கிடுங்க.